இன்று ஹோலி பண்டிகை வட இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படும் அது இங்கும் சற்று முன் கோலாகலமாய் தொடங்கியது. அந்த கொண்டாட்ட காட்சிகளை இப்போது பார்ப்போம். இந்தியாவில் தீபாவளிக்கு அடுத்தபடியாக பிரபலமாக கொண்டாடப்படுவது ஹோலி பண்டிகை. சிங்கப்பூரிலும் அது ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்காக இன்று ஃபெரர் பக் திடலில் நூற்றுக்கணக்கானோர் கூடி வண்ண மழையில் நனைந்தனர். மழை வந்திருக்கு, ஆனா அந்த ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு. நம்ம மழை எதிர்பார்க்கல, ஆனா வில் ஸ்டில் கண்டினியூ செலிப்ரேட், கொண்டாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். இதுதான் ஹோலி. வயசானவங்க கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த வர்ணங்களை மேல வீசிக்கிட்டு, அவங்க அவங்க நண்பர்கள் மேலலாம் வர்ணத்தை வீசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா. இந்த அட்மாஸ்பியர் ஐ திங்க் இஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும். என்னோட கூட்டாளி ஆச்சு சொல்லிச்சியா, திஸ் பங்காளி கேர்ள் கேம் டு ஜஸ்ட் திஸ். எனக்கு இந்த மாதிரி நடக்க ஆச்சு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப ஃபன்னா இருக்கு, அழுக்காயிட்டேன். ஹோலி இந்து புராணத்தோடு தொடர்பு கொண்ட பாரம்பரிய பண்டிகை என்றாலும் வாழ்வில் வண்ணம் சேர்க்கும் ஒரு பண்டிகையாகவே அதை பலர் பார்க்கின்றனர். வட இந்திய பண்டிகை என்பது போக இப்போது இந்தியர்கள் அனைவரும் உற்சாகமாக பங்கேற்கும் ஒரு விழாவாக அது மாறி வருவதை இங்கு பார்க்க முடிந்தது. மல்டிரேஷன் சொல்ல முடியும், நிறைய பேர் வந்திருக்காங்க, அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சோ எல்லாரும் சேர்ந்து செய்யறது நல்லா தான் இருக்கு. மழை எதிர்பார்த்தது இல்ல, ஆனா அவங்களுக்கு எந்த வேற்றுமைகள் இல்லாம அவங்க ஒன்னா அந்த கலந்து விளையாண்டு சந்தோஷத்தை பார்க்கும் போது லைக் இப்படிதான் இருக்கணும் இந்த உலகத்துல எல்லாரும். அந்த மாதிரி எனக்கு அந்த சந்தோஷமா இருக்கு. எனக்கு புத்துணர்வு பெற்றது போல் அனைவரும் புகுந்து விளையாடினர். சிறுவர்களின் கொண்டாட்டத்திற்கு அளவே இல்லை. சாதாரணமாகவே மழையில் ஆட்டம் போடும் அவர்களுக்கு இன்றைய பொழுது கூடுதல் சுதந்திரத்தை கொடுத்தது. பெரியவர்களே தங்கள் வயதை மறந்து கொண்டாடும் போது இவர்களுக்கு கேட்கவே வேண்டாம். அன்பும் மகிழ்ச்சியும் கலந்து வண்ணமயமாக திகழ்வதுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தின ஹோலி காட்சிகள். மழை எப்போது நிற்பது, கொண்டாட்டம் எப்போது தொடங்குவது, அதனால் களத்தில் குதித்து விட்டனர் இவர்கள். 5 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு 4 மணிக்கெல்லாம் திடலை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டனர். மழை இப்போது சற்று ஓய்ந்துள்ளது, ஆனால் கொண்டாட்டம் தொடர்கிறது. மொத்தத்தில் மழையால் கொண்டாட்ட உணர்வு இரட்டிப்பானது என்றுதான் சொல்ல வேண்டும். பெரம்பாக்கத்திலிருந்து தமிழ் செய்திக்காக